நானும் பெரும் பாக்கியத்தை அடைந்திருப்பேனே என்று நிச்சயமாக கூறுவார்கள். எனவே மறு உலக வாழ்க்கைக்காக இவ்வுலக வாழ்க்கையை விற்று விடுபவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவார்களாக. யார் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றியடைந்தாலும் சரி, அவருக்கு நாம் விரைவாக மகத்தான நற்கூலியை கொடுப்போம். பலகீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க காரணம் யாது? அவர்களோ, எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை வெளிப்படுத்துவாயாக, எங்களுக்காக உன்னிடம் இருந்து தக்க ஒரு பாதுகாவலனை அளித்தருள்வாயாக, இன்னும் எங்களுக்காக உன்னிடம் இருந்து ஓர் உதவியாளனையும் அளித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்கிறார்கள், நிராகரிப்பவர்கள் ஷைத்தானின் பாதையில் போர் செய்கிறார்கள். ஆகவே மூமீன்களாகிய நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். நிச்சயமாக ஷைத்தானின் சூழ்ச்சி பலகீனமானதேயாகும். உங்களுடைய கைகளை போர் செய்வது நின்றும் தடுத்துக் கொண்டும், தொழுகையை நிலைநிறுத்தியும், ஜகாத்தை கொடுத்தும் வருவீர்களாக என்று எவர்களுக்கு கூறப்பட்டதோ அவர்களை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? பின்னர் போர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை இடப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹுவுக்கு பயப்படுவதைப் போல் அல்லது அதைவிட அதிகமாகவே மனிதர்களுக்கு பயப்பட்டு, எங்கள் இறைவனே, எங்கள் மீது ஏன் இப்போரை விதியாக்கினாய்? சிறிது காலம் எங்களுக்காக இதை பிற்படுத்தி இருக்க கூடாதா என்று கூறலானார்கள். நபியே, நீர் கூறுவீராக, இவ்வுலக இன்பம் அற்பமானது, மறு உலக இன்பம் பயபக்தி உடையோருக்கு மிகவும் மேலானது. நீங்கள் எல்லளவேனும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே, போருக்குச் சென்ற முனாஃபிக்குகளுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் இது அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ, இது உங்களிடம் இருந்துதான் ஏற்பட்டது, நபியிடம் இருந்துதான் என்று கூறுகிறார்கள். நபியே, அவர்களிடம் கூறும், எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்தே வந்திருக்கின்றன. இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு சிறிதும் விளங்கிக் கொள்ள முடியவில்லையே. இன்னும் நபியே கூறுவீராக, மனிதனே, உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாஹ்விடம் இருந்தே கிடைக்கிறது. இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால்தான் வந்தது. நபியே, நாம் உம்மை மனிதர்களுக்கு இவற்றை எடுத்து கூறுவதற்காக தூதராகவே அனுப்பியுள்ளோம். இதற்கு அல்லாஹ்வே போதுமான சாட்சியாக இருக்கின்றான். எவர் அல்லாஹுவின் தூதருக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படுகிறார். யாராவது ஒருவர் இவ்வாறு கீழ்ப்படுவதை நிராகரித்தால் நீர் வருந்த வேண்டியதில்லை. ஏனெனில் நாம் உம்மை அவர்களின் மேல் கண்காணிப்பவராக அனுப்பவில்லை. நபியே, உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று அவர்கள் வாயளவில் கூறுகின்றனர். உம்மை விட்டு அவர் வெளியேறிவிட்டாலோ அவர்களில் ஒரு சாரார், நீர் அவர்களுக்கு கூறியதற்கு மாறாக இரவு முழுவதும் சதி ஆலோசனை செய்கின்றனர். அவர்கள் இரவில் செய்த சதி ஆலோசனையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைப்பீராக. பொறுப்பேற்பதில் அல்லாஹுவே போதுமானவன். அவர்கள் இந்த குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத பிறரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். மேலும் பீதியோ பாதுகாப்பை பற்றிய செய்தியோ அவர்களுக்கு எட்டுமானால் உடனே அவர்கள் அதை பரப்பி விடுகிறார்கள். அவர்கள் அதை அல்லாஹுவின் தூதரிடமோ அல்லது அவர்களில் நின்றும் உள்ள அதிகாரிகளிடமோ தெரிவித்தால் அவர்களிலிருந்து அதை ஊகித்து அறியக்கூடியவர்கள் அதை நன்கு விசாரித்து அறிந்து தக்க ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். அல்லாஹுவுடைய கிருபையும் அருளும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஷைத்தானையே பின்பற்றியிருப்பீர்கள். எனவே நீர் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிவீராக. உம்மை தவிர வேறு யாரையும் நீர் கட்டாயப்படுத்துவதற்கில்லை. எனினும் மூமீன்களை தூண்டுவீராக. நிராகரிப்போரின் எதிர்ப்பை அல்லாஹ் தடுத்து விடுவான். ஏனெனில் அல்லாஹ் வலிமை மிக்கவன், இன்னும் தண்டனை கொடுப்பதிலும் கடுமையானவன்.
எவரேனும் ஒரு நன்மையான காரியத்துக்கு சிபாரசு செய்தால் அதில் ஒரு பாகம் அவருக்கும் உண்டு. அவ்வாறே எவரேனும் ஒரு தீய காரியத்துக்கு சிபாரசு செய்தால் அதிலிருந்து அவருக்கும் ஒரு பாகம் உண்டு. அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் சர்வ வல்லமை உடையவனாக இருக்கின்றார். மேலும் எவரேனும் உங்களுக்கு சலாம் கூறினால் அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறுங்கள், அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றார். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக உங்கள் அனைவரையும் இறுதி நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான், இதில் சந்தேகம் இல்லை. மேலும் அல்லாஹ்வை பார்க்கிலும் சொல்லில் உண்மையுடையோர் யார்? நயவஞ்சகர்களை பற்றி நீங்கள் இருவகையான அபிப்பிராயம் கொண்ட பிரிவினர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை தலைகுனிய வைத்து விட்டான். எவர்களை அல்லாஹ் வழி தவறச் செய்து விட்டானோ அவர்களை நீங்கள் நேர்வழியில் செலுத்த விரும்புகிறீர்களா? எவரை அல்லாஹ் வழி தவறச் செய்து விட்டானோ நிச்சயமாக அவருக்கு மீட்சியடைய எவ்வித வழியையும் நபியே நீர் காண மாட்டீர். மூமீன்களே, அவர்கள் நிராகரிப்பதைப் போல் நீங்களும் நிராகரிப்போராகி நீங்களும் இவ்வகையில் அவர்களுக்கு சமமாகி விடுவதையே அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் தம் இருப்பிடங்களை விட்டு வெளியே புறப்படும் வரையில் அவர்களிலிருந்து எவரையும் நண்பர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹுவின் பாதையில் வெளிப்பட வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் புறக்கணித்து விட்டால் அவர்களை எங்கு கண்டாலும் கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். தப்பியோட முயல்வோரை கொல்லுங்கள். அவர்களிலிருந்து எவரையும் நண்பர்களாகவோ உதவியாளர்களாகவோ எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஆனால் எவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதோ அத்தகைய கூட்டத்தாரிடையே சென்று சேர்ந்து கொண்டவர்களையும், அல்லது உங்களுடன் போர் புரிவதையோ அல்லது தங்களுடைய கூட்டத்தினருடன் போர் புரிவதையோ மனம் ஒப்பாது உங்களிடம் வந்துவிட்டவர்களையும் சிறைபிடிக்காதீர்கள், கொல்லாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களை உங்கள் மீது சாட்டியிருப்பான். அப்பொழுது அவர்கள் உங்களை எதிர்த்தே போர் புரிந்திருப்பார்கள். எனவே அவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுடன் போர் புரியாமல் உங்களிடம் சமாதானம் செய்து கொள்ள விரும்பினால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் எதிராக போர் செய்ய யாரொரு வழியையும் அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்கவில்லை. வேறு சிலரையும் நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் உங்களிடம் அபயம் பெற்றுக் கொள்ளவும் உங்கள் பகைவர்களான தம் இனத்தாரிடம் அபயம் பெற்றுக் கொள்ளவும் விரும்புவார்கள். எனினும் விஷமம் செய்வதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டால் அதிலும் தலைகீழாக விழுந்து விடுவார்கள். இத்தகையோர் உங்கள் பகையிலிருந்து விலகாமலும் உங்களுடன் சமாதானத்தை வேண்டாமலும் உங்களுக்கு தீங்கிழைப்பது நின்று தங்கள் கைகளை தடுத்துக் கொள்ளாமலும் இருந்தால் இவர்களை கண்டவிடமெல்லாம் கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் தப்பியோட முயல்வோரை கொல்லுங்கள். இத்தகையோருடன் போர் செய்ய நாம் தெளிவான அனுமதியை உங்களுக்கு கொடுத்துள்ளோம். தவறாக அன்றி ஒரு மூமியின் பிறிதொரு மூமியினை கொலை செய்வது ஆகுமானதல்ல. உங்களில் எவரேனும் ஒரு மூமியினை தவறாக கொலை செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக மூமியான ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அவனுடைய குடும்பத்தாருக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். அவனுடைய குடும்பத்தார் நஷ்ட ஈட்டுத் தொகையை மன்னித்து அதை தர்மமாக விட்டால் ஒழிய. கொல்லப்பட்ட அவன் உங்கள் பகை இனத்தை சார்ந்தவனாக ஆனால் மூமினாக இருந்தால் மூமினான ஓர் அடிமையை விடுதலை செய்தால் போதும், நஷ்ட ஈடில்லை. இறந்த அவன் உங்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட வகுப்பாரை சார்ந்தவனாக இருந்தால் அவன் சொந்தக்காரருக்கு நஷ்ட ஈடு கொடுப்பதுடன் மூமினான ஓர் அடிமையை விடுதலை செய்யவும் வேண்டும். இவ்வாறு பரிகாரம் செய்வதற்கு சக்தி இல்லாதவனாக இருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு பெறுவதற்காக தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் பூரண ஞானமுடையவனாகவும் இருக்கிறான். எவனேனும் ஒருவன் ஒரு மூமினை வேண்டுமென்றே கொலை செய்வானாயின் அவனுக்கு உரிய தண்டனை நரகமேயாகும். என்றென்றும் அங்கேயே தங்குவான். அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான். இன்னும் அவனை சபிக்கிறான். அவனுக்காக மகத்தான வேதனையும் தயாரிக்கப்பட்டுள்ளது. மூமீன்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு நீங்கள் சென்றால் போர் முனையில் உங்களை எதிர்த்து சண்டை செய்வோர் மூமீன்களா அல்லது மற்றையோரா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்களில் எவரேனும் நாம் மூமீன் என்பதை அறிவிக்கும் பொருட்டு உங்களுக்கு சலாம் சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையின் அற்பமான அழியக்கூடிய பொருட்களை அடையும் பொருட்டு
நீ மூமின் அல்ல என்று கூறி அவரை கொன்று விடாதீர்கள். அல்லாஹ்விடம் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன. இதற்கு முன்னர் நீங்களும் பயந்து பயந்து இவ்வாறே இருந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான். எனவே நீ கூறியவாறு போர் முனையில் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களில் நோய், பலவீனம், முதுமை, பார்வை இழத்தல் போன்ற எந்த காரணமும் இன்றி வீட்டில் உட்கார்ந்திருப்பவர்களும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அல்லாஹுவின் பாதையில் போர் புரிபவர்களும் சமமாக மாட்டார்கள். தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அறப்போர் செய்வோரை உட்கார்ந்திருப்பவர்களை விட அந்தஸ்தில் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளான். எனினும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உறுதிப்பாட்டுக்கு தக்கப்படி நன்மையை அல்லாஹ் வாக்களித்துள்ளான். ஆனால் அறப்போர் செய்வோருக்கோ போருக்குச் செல்லாது உட்கார்ந்திருப்போரை விட அல்லாஹ் மகத்தான நற்கூலியால் மேன்மையாக்கியுள்ளான். இதுவன்றி தன்னிடம் இருந்து மேலான பதவிகளையும் மன்னிப்பையும் அருளையும் அவர்களுக்கு அருள்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹுவின் ஆணையை நிறைவேற்றாது எவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களின் உயிரை மலக்குகள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் பூமியில் கொடுமையை எதிர்க்க முடியா பலகீனர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள். அல்லாஹுவின் பூமி விசாலமானதாக இல்லையா? அதில் ஹிஜ்ரத் செய்து நீங்கள் நாடு கடந்து போயிருக்க கூடாதா என மலக்குகள் கேட்பார்கள். எனவே இத்தகையோர் ஒதுங்கும் இடம் நரகம்தான். சென்றடையும் இடங்களில் அது மிக கெட்டதாகும். ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலகீனமானவர்களைத் தவிர, ஏனெனில் இவர்கள் எவ்வித உபாயமும் தெரியாதவர்கள், வெளியேறி செல்ல வழியும் அறியாதவர்கள். அத்தகையோரை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஏனெனில் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான். இன்னும் எவர் அல்லாஹுவின் பாதையில் நாடு கடந்து செல்கின்றாரோ அவர் பூமியில் ஏராளமான புகலிடங்களையும் விசாலமான வசதிகளையும் காண்பார். இன்னும் தன் வீட்டை விட்டு வெளியப்பட்டு அல்லாஹுவின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் ஹிஜ்ரத் செல்லும் நிலையில் எவருக்கும் மரணம் ஏற்பட்டு விடுமானால் அவருக்குரிய நற்கூலி வழங்குவது நிச்சயமாக அல்லாஹுவின் மீது கடமையாகி விடுகின்றது. மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் பேரன்பு மிக்கோனாகவும் இருக்கின்றான். நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்யும் போது காபிர்கள் உங்களுக்கு விஷமம் செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் அப்பொழுது நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. நிச்சயமாக காபிர்கள் உங்களுக்கு பகிரங்கமான பகைவர்களாக இருக்கின்றனர். நபியே, போர் முனையில் அவர்களுடன் நீர் இருந்து அவர்களை தொழவைக்க நீர் இமாமாக நின்றால் அவர்களில் ஒரு பிரிவினர் தம் ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு உம்முடன் தொழட்டும். அவர்கள் உம்முடன் சஜிதா செய்து தொழுகையை முடித்ததும் அவர்கள் விலகிச் சென்று உங்கள் பின்புறம் உங்களை காத்து நிற்கட்டும். அப்பொழுது தொழாமல் இருந்த மற்றொரு பிரிவினர் வந்து உம்முடன் தொழட்டும். ஆயினும் அவர்களும் தங்கள் ஆயுதங்களை தாங்கிய வண்ணம் தங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஏனெனில் நீங்கள் உங்கள் ஆயுதங்களை பற்றியும் உங்கள் சாமான்களை பற்றியும் கவனக்குறைவாக இருந்தால் அப்பொழுது உங்கள் மீது ஒரே அடியாக சாய்ந்து தாக்கிவிடலாம் என்று காபிர்கள் விரும்புகின்றனர். ஆனால் மழையினால் உங்களுக்கு இடைஞ்சல் இருந்தாலோ அல்லது நீங்கள் நோயாளிகளாக இருப்பதினாலோ உங்களுடைய ஆயுதங்களை கையில் பிடிக்க இயலாது கீழே வைத்து விடுவது உங்கள் மீது குற்றமாகாது. எனினும் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் காபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். நீங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டால் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் விழாக்குளங்களின் மீது படுத்திருக்கும் நிலையிலும் அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள். பின்னர் நீங்கள் ஆபத்தில் நின்று விடுபட்டு அமைதியான நிலைக்கு வந்ததும் முறைப்படி தொழுது கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது மூமீன்களுக்கு விதியாக்கப் பெற்றுள்ளது. மேலும் பகை கூட்டத்தை தேடிச் செல்வதில் ஊக்கம் குன்றாதீர்கள். நீங்கள் போரில் துன்பப்படுவீர்களானால் நிச்சயமாக